வணக்கம். எதிர்ச்சல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பனிமலர். ஹேஷ்டாக் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராம் அண்ட் ஃபெனிக்ஸ் அப்படிங்கிறது இப்போ உலக அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற விஷயம். பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நேஷனல் மீடியா அளவுக்கு கூட பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பிரச்சனை உலக அளவில் பேசு பொருள் ஆகியிருக்கு. தொடர்ச்சியாக இதை பற்றி எல்லாருமே குரல் கொடுத்ததன் அடிப்படையிலையும் சமூக வலைத்தளங்களில் சாதாரண மக்கள்லேருந்து பிரபலமானவர்கள் வரைக்கும் பேசினதுனால இந்த விஷயம் இப்போது உலக அளவில் பேசுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கு. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம்தான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. பலதரப்பட்ட அழுத்தங்கள் தமிழக அரசு மேலே தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருந்ததன் விளைவாக அடுத்தடுத்து நடவடிக்கைகள் வந்திருக்கு. இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. ஸோ இந்த அடுத்தடுத்த அழுத்தங்களின் விளைவாக எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவுகள், அது தொடர்பாக இது எப்போது நீதி கிடைக்கும், அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கிறோம். அழுத்தத்திற்கு அடிபணிந்த அரசு, சாத்தான்குளம் சம்பவம், நீதி எப்போது அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு விவாதிக்க இருக்கிறோம். இது பற்றி பேசுவதற்காக இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைத்துக்கொண்டே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வாட்ச் அமைப்பின் நிறுவனர் ஹென்றி திப்பன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஓய்வு பெற்ற சிபிஐ அதிகாரி ரகோத்தமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சிபிஎம்ஐ சேர்ந்த அருணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். மூவரையும் வரவேற்கிறேன். மூவரும் ஸ்கைப் வழியாக இணைந்திருக்கிறார்கள். ரகோத்தமன் சார், நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி லாக்அப் மரணங்கள் அப்படிங்கிறதும், கஸ்டடியில் இருக்கும்போது மரணம் நிகழ்றது அப்படிங்கிறது உலக அளவில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்குமே அதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது புள்ளி விவரம் சொல்லுது. ஆனால் தமிழகத்தில் கடந்த 2 வருடங்களாக இந்த மரணங்களுடைய எண்ணிக்கை, அதற்கு முன்னதாக 3வது ஆண்டில் கூட 30 அப்படின்ற அளவில் இருந்த எண்ணிக்கை இப்போது 70 அப்படின்ற அளவில் இருக்குது. ஆவரேஜாக பார்க்கும்போது வருடத்திற்கு 70லிருந்து 75 பேர் இறக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இதற்கு என்ன காரணம், எப்படி ஒரு அரசு அதிகாரியாக இருக்கிறவங்க இப்படி எல்லை இல்லாத ஒரு அதிகாரத்தில் இருக்காங்க? நீங்க சொல்றாப்புல இந்த கஸ்டோடியல் டெத்ன்றத நான் 3 வகையா பிரிக்கிறேன். ஒண்ணு வந்து போலீஸ்கார அழைச்சிட்டு போற கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி அழைச்சிட்டு போய் அடிச்சு அதுக்கப்புறம் அவனை வந்து எங்கேயாவது தூக்கி போட்டு அவன் தற்கொலை பண்ணிட்டான், பாத்ரூம்ல விழுந்துட்டான் அப்படின்றது போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கக்கூடிய டெத். அது வந்து போலீஸ் கஸ்டடி டெத். அடுத்தாப்புல அடிச்சுட்டோ அல்லது அடிக்காமலேயோ அங்க ஜெயில் அத்தாரிட்டிஸுக்கு, ஜுடிஷியல் கஸ்டடிக்கு போனோம்னா ஜெயில் அத்தாரிட்டிஸ் அடிச்சு அது காயப்படுத்தி அது ஜிஹெச்ல போய் இறந்தான்னா அது வந்து ஜுடிஷியல் கஸ்டடி. இந்த இரண்டும் இல்லாம ஒரு குற்றவாளிய வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம அழைச்சிட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க, என்கவுண்டர்னு சொல்லுவாங்க, ஓட விட்டு சுட்டுடுவாங்க. ஆனா அதுக்கு ஒரு எல்லாம் இந்த மூணுத்துக்குமே காரணம் மெயினா இந்த போலீஸ்காரங்களோ ஜெயில் அத்தாரிட்டிஸோ சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அவன் வந்து முதல்ல அவனுக்கு உடல் நலை குறைவா இருந்தது, அதனால அவன் இறந்துட்டான், இல்னஸ் அப்படின்றவங்க மன அழுத்தத்துல இறந்துட்டான், அதனால அவனுக்கு முதலே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாங்க. என்கவுண்டர்ல மாத்திரம் எங்க டிஃபென்ஸ் கோசம் அவன் எங்களை அடிக்க வந்தான், நாங்களை காப்பாத்துறதுக்கு நாங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு எங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன். இந்த மூணுத்துக்குமே போலீஸ்காரங்க கொடுக்குற வழக்கம், அதை பார்த்துக்கலாம். நீங்க கேட்டாப்புல இந்த கஸ்டோடியல் டெத், இந்த மூணுத்தையும் சேர்த்துதான் கஸ்டோடியல் டெத் ஃபிகரே உங்களுக்கு இவ்வளவு வருது. நாட் ஓன்லி ஒன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல, ஜெயிலும் சேர்த்துதான் சொல்றாங்க, அப்படி என்கவுண்டரையும் சேர்த்துதான் சொல்றாங்க. ஆகவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த இது அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், ஒரு இப்பொழுது நம்ம ஈவன் பிரிட்டிஷ் காலத்துல கூட அடிப்பானுங்க நம்ம பார்த்திருக்கிறோம், உப்பிடம் போயிட்டு மேல அப்புறமேலு தலைகளை போட்டு அடிக்கிறதெல்லாம் ஒரு முக்கியமான குற்றவாளி, ஒரு பெரிய அவனுக்கு ஆபத்து உண்டான குற்றவாளிகள்லாம் தூக்கிட்டு போய் ரொம்ப குடும்பப்படுத்துவாங்க. இப்போ ஆர்டினரி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளோ அல்லது லோயர் கிளாஸ் பீப்புளோ ஒரு பிசினஸ் மேனோ எவனாவது பவர் அண்ட் பவர்லெஸ் மணியும் பவரும் இல்லாதவன எடுத்த உடனே ஏதாவது ஒரு வம்புக்கு இழுத்து அவனை வந்து நீ இது பண்ணல அது பண்ணனு ஒரு சின்ன தவறுக்கு கூட ஒரு முதல்ல வந்து ஒரு பெரிய கிரிமினல கூப்பிட்டு போவாங்க, என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஈவன் வீரப்பனை கூட என்கவுண்டர் பண்ணி கொலை பண்ணதை ரொம்ப பெருசா பேசிட்டு இருந்தாங்க. அதனால
உங்களுக்கு வந்து மக்கள் வந்து நீங்க வந்துட்டு இப்ப சாதாரண ஒரு ஒரு வடக்குல ஒரு அடிச்சு கொடுறோம்ன்றதும் இப்ப சகிக்க முடியாம நீங்க வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கணும். ஒரு போலீஸ்காரன் அடிக்கிறதுலயே ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கணும்னு சொல்லுவோம். அதுலயும் இல்லாம அதான் நம்ம வந்து ஒரு இந்த கஸ்டோடியல் டெத்து எஸ்பெஷலி இந்த சம்பவமாகப்பட்டது இவ்வளவு பெரிய விஸ்வரூபமா எடுத்ததுக்கு மீடியா தான் காரணம். அடுத்தாப்புல இப்ப வர சிசிடிவி பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப உடலையே உடல கலக்கிற அளவுக்கு ஒரு விதமான சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. அதனாலதான் நீங்க சொன்னீங்க ஜார்ஜ் ஃபிளாய்டு அமெரிக்காவில வச்சு அந்த போலீஸ்காரன் சொல்றத நம்ம வீடியோல பார்த்தோம். அதே ஜார்ஜ் ஃபிளாய்டு என்ன பண்ணானுங்க போலீஸ்காரன் அந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு நாங்க குடிச்சோம் அவருக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது ஹாஸ்பிட்டல் கழிச்சுட்டு போனோம் அங்க செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் வீடியோ வந்த பிறகு அது எல்லாம் தெல்ல தெளிவா எடுத்து இதை போல உடனே அந்த கவர்மெண்ட் ஆகப்பட்டது அவங்க பேர்ல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஹோமிசைடல் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. மத்த மூணு பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணாம மறுபடியும் ஒரு இது கோரிக்கை வச்ச பிறகு அந்த மூணு பேர் மேலயும் சேர்த்து அபெக்டிங் த ஹோமிசைடு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதுதான் செய்யணும் அரசாகப்பட்டது. எந்த இடத்துல எந்த ஒரு குற்றமான சம்பவம் நடக்குதோ போலீஸ்காரன் அத்துமீறி போறாங்களோ அடிக்கிறது ஒரு ஒரு அவங்களுக்கு பவர் கொடுத்திருந்தாலும் ஒரு செக்ஷன் 46 சிஆர்பிஸ்ல யூஸ் ஆஃப் போர்ஸ் சொல்லியிருக்கிறோம். அது எதுக்குன்னு அதுவும் வரைமுறைப்பட்டு நிற்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் 1008 கைட்லைன் சொல்லியிருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 1008 சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க. அரெஸ்ட் பண்றது எப்படி எஃப்ஐஆர் போடுறது எப்படி எந்தெந்த கேஸ்ல போடணும் அப்படின்னு பண்ணிருக்காங்க. இந்த எல்லாத்தையுமே அவங்க வயலேட் பண்றாங்க. யாரு காவல்துறை அதிகாரிகள் வயலேட் பண்ணலாம். ஒரு லாக்டவுன் பீரியட்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஓபன் பண்ணிட்டான்றத ஒரு பெரிய குற்றமாக்கி இந்த வழக்கில கொண்டு வந்தது தான் முக்கியமான காரணம். இதனாலதான் இந்த உலகமே பேசுகிறது இந்த வழக்கை. ஆகவே இந்த கஸ்டோடியல் டெத்ன்றது இந்த போலீஸ்காரங்க எப்படி ஒரு ஹியூமனிசமே கிடையாத எடுத்துட்டாங்க எடுத்து தூக்கி வீசிட்டு அந்த ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஒரு ஈடுபடும் போது இந்த கஸ்டோடியல் டெத்து நடந்துதான் ஆகும். பல பேர் நீங்க பாத்திருக்கீங்க. இப்ப வந்து இதே தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல பல பேர் அடிச்சிருக்கிறாங்க. பல பேர் அடிச்சுட்டு இப்ப என்ன சொல்றாங்க அடி வாங்கிட்டு நான் மோட்டார் சைக்கிள்ல விழுந்தோம்னு ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சொல்றதுக்கே பயம். ஏன்னா வெளியே வந்து அடிச்சதை சொல்றதுக்கே அவங்களுக்கு மக்களுக்கு பயம். மறுபடியும் வந்து வாட்ச் கேஸ் போட்டு இவனுக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்றதுக்கு இந்த பீதி தான் இப்ப கொரோனாவை விட ஜாஸ்தியா இருக்கு. இந்த பயம் தான் இப்ப தொடர்ந்து பேசலாம் சார். ஹென்றி தீபன் சார், இப்போ இருக்கக்கூடிய நிலையில அடுத்தடுத்து தொடர்ச்சியா இந்த குற்றச்சாட்டுகள், இப்போ சார் குறிப்பிட்டிருந்த கூடிய விஷயம் கூட இதற்கு முன்னாடியே இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்த விஷயங்களை கூட இப்போ ஒவ்வொருத்தரா வெளியே வந்து சொல்றாங்க. நான் பைக்ல இருந்து விழுந்துட்டேன் அப்படின்னு எல்லாம் சொன்னவங்க கூட இப்ப வெளியே வந்து சொல்றதுக்கான தைரியம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அடுத்ததா இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விஷயம் சிசிடிவி காட்சிகள் வெளியே வந்திருக்கு. ரொம்ப அவங்க முதல் தகவல் அறிக்கையில பதிவு செஞ்சிருந்த விஷயங்களும் சிசிடிவியில இருந்ததும் முற்றிலுமா வேறுபட்டு இருக்கு. இப்ப இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து பேசலாம். தற்போது கிடைத்திருக்க மீண்டும் ஓய்வு பெற்ற சிபிஐ அதிகாரி ரகோத்தமன் அவர்களிடம் பேசலாம். சார், இப்போ காவலர்களை இப்போ சற்று முன்னாடி ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த குறிப்பிட்ட காவல் நிலையத்தில் சாத்தாங்குளம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு சென்ற மேஜிஸ்ட்ரேட் அவங்க ஒத்துழைக்கலை, அதே மாதிரி தகாத வார்த்தைகளால் திட்டினாரு அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சிருக்காரு. அப்போ நீதித்துறைக்கும் கட்டுப்படாமல் காவலர்கள் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பர்டிகுலரா இப்ப இந்த ஸ்டேஷன்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போதும் அவர்களுக்கு எங்கிருந்து இந்த மாதிரியான தைரியம் வருது? ஒரு காவல்துறையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு துறை நீதித்துறை தான். அந்த நீதித்துறை தான் காவல்துறையினுடைய எஃப்ஐஆர்ல இருந்து அசோசியேட் பண்ணிருக்கோம். இன்வெஸ்டிகேஷன் கொண்டு இப்ப ஒரு அக்யூஸ்ட கொண்டு ரிமாண்ட் பண்ணீங்கன்னா இப்ப மாஜிஸ்ட்ரேட் தான் அவங்க ரிமாண்ட் பண்ணுவாங்க. 164 கன்ஃபெஷன் வேணும்னா அவங்க தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அடுத்தாப்புல நீங்க ஏதாவது பார்டன் பிடிச்சிருக்கீங்கன்னா அவங்க தான் பண்ணுவாங்க. சார்ஜீட்டு போறது இருந்தாலும் அந்த கோர்ட் முன்னாடி தான் போகணும். கன்சர்ன்ட் கோர்ட் முன்னாடி ட்ரையல் நடக்கிறது இருந்தாலும் ஜுடிஷியல் நீதித்துறையில தான் பண்ணுவாங்க. ஆகவே போலீஸுக்குன்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பவர் இருக்கு, அரெஸ்ட் பவர் இருக்கு அப்படின்ற ஒரே பவரை தவிர மத்த எந்த பவரும் அவங்களுக்கு கிடையாது. இது வந்து தெள்ள தெளிவா நம்ம சட்டத்திலே இருக்கிறது.
இப்பொழுது இந்த விதமான ஒரு குதிப்பான நிலைமையில ஒரு காமன் மேன் கூட இத வந்து ஒத்துக்க கொள்ள முடியாது. ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் இதே போல அந்த டிஸ்ட்ரிக்ட் இது செஷன் ஜட்ஜே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாரு, இதை போல போலீஸ்காரங்க கோஆபரேட் பண்ணலன்னு. மதுரை பெஞ்ச் ஆகப்பட்டது எஸ்பி அவங்களெல்லாம் அவமதிப்பு போட்டு அவமதிப்பு வயநாட்டு கண்டெம்ட் போட்டு பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த செய்தியும் வந்து தான் பார்த்தேன். அப்படின்னா இல்ல இல்ல, அதாவது இந்த காவல்துறையை கட்டவிழ்த்து விட்டது யார், இதுதான் முக்கியம். இந்த காவல்துறையை கட்டவிழ்த்து விட்டு வேடிக்கை பார்ப்பது இந்த கவர்மெண்டா, இதில் யாரு பின்னாடி இருக்கிறார்கள் எல்லாம் நம்ம ஒண்ணு. இது வந்து அதுக்கும் சாத்தாங்குளம் ரெண்டு பேரும் சத்தத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா ஒரு நீதித்துறை ஒரு என்கொயரி நடக்குது, அந்த என்கொயரி நடக்க ஒரு கோஆபரேஷன், அதாவது காலில் விழுந்து கேட்டுக்கோனுங்க. யூஸ்வலா இதை போல அடிச்சிட்டாங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் காலில் அந்த என்கொயரி பண்ற ஆள் மன்னிச்சுடுங்க சார், நாங்க ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு போயிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு நீதித்துறைக்கு சேலஞ்ச் போடும் போது, இப்ப நீதித்துறை தான் இதில் பதில் சொல்ல வேண்டும். இந்த கவர்மெண்ட்டுக்கு நீதித்துறை தான் பதில் சொல்ல வேண்டும். நீங்க வந்து நீங்க முக்கியமான ஒரு இது சொல்றேன், லா அண்ட் ஆர்டர்ன்றத வச்சுக்கிட்டு எத்தனை கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு தான் எந்த கவர்மெண்ட்டையும் டிஸ் பண்ண முடியும், 356 ஆர்டிகல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆகவே அந்த நிலைக்கு தள்ளி போயிட கூடாது அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். அதற்குள்ளார இத போல அந்த செய்திகள்லாம் மேற்கொண்டு நடக்காமல் அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆபரேட் பண்ணி அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி கம்ப்ளீட் பண்ண வைக்கணும். இப்போது இதுல இருந்தே தெரிகிறது நம்ம காவல் தமிழ்நாடு காவல்துறை ஆகப்பட்டது இப்பொழுது கட்டழுத்து விட்ட ஒரு ஜல்லிக்கட்டு மராட்டம் ஆயிடுது. அதை பிடிக்கிறது யாருன்றது வழக்கு பதிவு செய்யறதுல என்ன பிரச்சனை? நீங்க குறிப்பிட்ட மாதிரி உச்ச நீதிமன்ற கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கும் போது அவங்கள கொலை குற்றவாளியா பதிவு செய்யறதுல என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளவு தயக்கம்? அதான் சொல்றேன், அதாவது நீங்க வந்து என்னைக்குமே வந்து ப்ளூ ஐடு பாய், இந்த லா என்போர்ஸ்மெண்ட் ஆபீஷியல்ஸ், போலீஸ் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே ப்ளூ ஐடு பாய் தான் வந்து ரூலிங் கவர்மெண்ட். இது அந்த கவர்மெண்ட் வந்தாலும் சார் அவங்கள சப்போர்ட் பண்ணதான் பார்ப்பாங்களே ஒழிய மக்களுக்கு ஒரு இதை போல பண்ணிருக்கிறாங்களே அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்க வந்துட்டு இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா கஸ்டோடியல் டெத் இஸ் அ மர்டர், நோ டவுட் அபவுட். இட் இஸ் நாட் நேச்சுரல் டெத், இட் இஸ் அன்நேச்சுரல் டெத் இருந்தாலும் ஒரு மர்டரும் அன்நேச்சுரல் டெத் தான். ஆகவே அதை வந்து 174ல கொண்டு வராங்க. எதுக்கு காரணம் என்னன்னா சில இவங்க அடிச்சு கொண்டுட்டாங்கன்னா அதை யாருமே போலீஸ் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அவங்களே பண்ண மாட்டாங்கன்றதுக்கு தான் அந்த மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 1008 சர்க்குலர் பண்ணிருக்கு, அடுத்த சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு, லா கமிஷன் வந்து பெரிய இதை விட எல்லாம் சொல்லி இருக்குது. இந்த வேதங்கள் எல்லாம் கேட்டு விட்டு இந்த வேதம் எல்லாம் மறுபடியும் மேல மேல இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியுமா? நிச்சயமா நிச்சயமா தொடர்ந்து பேசலாம் சார். ஹென்றி திபன் சார், இப்போ நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டது சிசிடிவி காட்சிகள் வெளிவந்திருக்கு, முதல் தகவல் அறிக்கையில் இருக்கிறதுக்கும் அந்த காட்சிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கு. இப்போ நமக்கு சற்று முன்னாடி ஒரு செய்தி வந்திருக்கு, மதுரை மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்க போனவருக்கு அவங்க தக்க முறையில் பதில் சொல்லலை, ரொம்ப அபியூசிவாக பேசினாங்க அப்படின்னு அவர்கள் வார்த்தையே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி தொடர் சம்பவங்கள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் அவங்க மேலே தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ இந்த சம்பவங்களையும் சேர்த்து இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னைக்கு அந்த சம்பவம் நடந்து 10வது தினம், இந்த 10வது தினத்தன்று உயர் நீதிமன்றத்தில் 2 வழக்குகள், 2 சம்பவங்கள், 2 ஆர்டர்ஸ் இருக்கு. வழக்கு ஆக்சுவலா நாளைக்கு தான் போட்டிருக்கு. இன்னைக்கு சுவோ மோட்டோவாக அரசாங்கத்துடைய அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் முதலில் வந்து எங்க அரசாங்கம் இந்த வழக்கை சிபிஐக்கு அனுப்புகிறோம் என்று கூறினார். அப்ப நீதியரசர்கள் இருவரும் கூறியது, நீங்கள் என்ன சிபிஐக்கு அனுப்புறீங்களோ வேற யாருக்கும் அனுப்புறீங்களோ அதை முடிவு செய்வது நாங்கள், இது உங்களுடைய பாலிசி டிவிஷன், ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கிறதுனால நாங்கள் அதை நோட்டில் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸர்ஸோட வாங்கன்னு சொல்லி சில டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வழக்கு அதோட அட்ஜர்ன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மேஜிஸ்ட்ரேட் அங்கிருந்து ஒரு கம்யூனிகேஷன் ரெஜிஸ்ட்ராருக்கு அனுப்புறார். அந்த மேஜிஸ்ட்ரேட்டுடைய கம்யூனிகேஷன்ல அவர் கூறியிருக்கக்கூடிய சாரம்சங்கள் மக்களுடைய கவனத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய புகார் என்னவென்றால், ஏடிஎஸ்பி டி குமார்
DSP Pratapan from Thoothukudi. இவங்க ரெண்டு பேரும் தூத்துக்குடி லெவல் ஆபீசர்ஸ் சாத்தாங்குளத்துக்கு வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோயில்பட்டி அவருடைய 176-1A என்கொயரியை நடத்திட்டு இருக்கும் போது மற்ற கான்ஸ்டபிள்ஸ் வீடியோ எடுத்துட்டு இருக்க மேஜிஸ்ட்ரேட்டை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா முத்துராஜ் என்ற கான்ஸ்டபிள் சாத்தாங்குளத்தை சார்ந்தவர் தகாத வார்த்தையை பயன்படுத்தினார் என்று கூறுகிறார்கள். இந்த அந்த வார்த்தைகள் கோர்ட் ஆர்டரே வந்துருச்சு. உன்னால ஒன்னும் புடுங்க முடியாதுடா, உன்னால ஒன்னும் புடுங்க முடியாதுடா. ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ட எந்த காவல் நிலையத்தில் அத்துமீறல் நடந்திருக்கோ அதை விசாரிக்கிறார்னா, இவ்வளவு தைரியமா பேசுகிறார்னா, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருடைய முழு ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடக்காது. அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லாம, ஏன்னா இப்போ உலக அளவுல பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது வெறுமனே மாவட்டத்துக்குள்ள இதை சுருக்கிறது அப்படிங்கறது சரியானதுதானா? அதுக்கு அதுக்கு மேல இருக்கிறவங்க வரைக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்கறதுனாலதான் இவ்வளவு தைரியம் வருதோ அப்படின்னு என்ன தோணுது இல்ல? அதுதான் உண்மை. சீஃப் மினிஸ்டருடைய நேரடி தலையீடு இதுல இருப்பதின் காரணமாக தான் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இது போன்ற நிலை எடுக்கிறார். டிஜிபி இதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இது எப்படி டிஜிபி பார்த்துட்டு இருக்க முடியும்? அந்த மாவட்டத்தில் வெறும் சாத்தாங்குளம் இன்சிடென்ட் மட்டும் கிடையாது, பேய் குளத்தில் நடந்த சம்பவங்கள் இருக்கு, உங்களுக்கு மற்ற சம்பவங்கள்லாம் தூத்துக்குடியில இப்ப வந்துட்டு இருக்க சம்பவங்கள் இருக்கு. இதெல்லாம் இருக்கும் போது அவருடைய கவனக்குறைவு அவ்வளவு குறைவா இருக்கும் போது இப்படி செய்யறாருன்னா, காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய நேரடி தலையீடு இல்லாமல் இது செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி அவங்க செய்ய முடியும்? ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை எப்படி நீங்க வீடியோ எடுத்துட்டு இருக்க முடியும்? அதாவது நாங்க எது வேணாலும் செய்யலாம் என்ற ஒரு 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 மனநிலை தூத்துக்குடியில் இருக்கு. அதற்கு காரணம் பணிமலர் மறந்துட வேண்டாம், 2 வருஷமா சிபிஐல வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. காரணமாக அவர்களுக்கு நல்ல தெரியும் இந்த ஆட்சி காவலர்களை விட்டு கொடுக்காது. காரணம், இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய காவலர்கள் இந்த ஆட்சியை தூக்கி பிடிப்பதற்கு காரணமா இருந்திருக்காங்க தெரியுது. இது நான் அரசியல் பேசவில்லை, நான் யதார்த்த உண்மைகளை பேசுகிறேன். சிஆர்பிசியை தூக்கி அறிந்து விட்டு அவர்கள் இவ்வளவு தைரியமா நடந்து கொண்டுகிறார் என்றால் கண்டிப்பா அதுதான் காரணமாக இருக்கு. ஆகவே நாளைக்கு கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் சம்மன் அனுப்பி இருக்காங்க. டிஐஜி வரணும்னு இருக்காங்க, எஸ்பி வரணும்னு இருக்காங்க. ஆனா டிஜிபி ஷுட் இமீடியட்லி டேக் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் தி எஸ்பி கன்சர்ன். அவருடைய டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாம எப்படி ஒரு ஏடிஎஸ்பி டிஎஸ்பி சாத்தாங்குளத்துக்கு போறாங்க? சாத்தாங்குளத்தில் ஒரு டிஎஸ்பி இருக்காரு, அவர் பாத்துக்க மாட்டாரா? அப்ப நீங்க சொல்லி அனுப்பியிருக்கீங்க, அவங்க நாலேஜோட இது நடக்குது. அரசாங்கம் 302 ரெஜிஸ்டர் பண்ணி அரெஸ்ட் பண்ற சான்ஸை விட்டுட்டு சிபிஐ கிட்ட கொடுக்க போறோம்னு சொல்லி எப்படி அந்த வழக்கு, அந்த 16 பேர் கொலை செய்த வழக்கு இன்னும் நிலுவையில இருக்கோ, நம்மளால யாரும் பேச முடியாத நிலையில இருக்குமோ, அதே மாதிரி சாத்தாங்குளம் வழக்கை ஆக்குகிறார்கள் என்ற பயம் எனக்கு இருக்கு. உயர் நீதிமன்றம் சரியான ஒரு முடிவு எடுக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமா தொடர்ந்து பேசலாம் ரகோத்தமன் சார். இது வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. பணி முடிச்சிருங்க சார், நீங்க சொல்லி முடிச்சிருங்க. அவங்க திட்டி பிரயோஜனம் கிடையாது, மாற்றங்களை ஒட்டி பேசணும். நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசலாம். ரகோத்தமன் சார் கிளம்ப வேண்டிய நேரம், அதனால இறுதி கேள்வியா கேட்டுடலாம் சார். இப்போ அந்த லீட்ல தான் முடிச்சாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஹென்றி சார் கூட. இந்த வழக்கு நேரடியா குற்றம் அப்படின்னு ரொம்ப ஓபனா தெரியக்கூடிய ஒரு விஷயம். தமிழ்நாடு போலீஸை பத்தி நம்ம இதுவரைக்குமான எவ்வளவோ விஷயங்கள் பார்த்திருக்கோம். அப்போ இவங்களே இந்த வழக்கை ஒழுங்கா கையாண்டிருக்க முடியும், தமிழக அரசே ஒழுங்கா இதைய கையாண்டிருக்க முடியும் அப்படின்னு இருக்கும்போது இதைய சிபிஐக்கு மாத்துறது அப்படிங்கறதே நமக்கு ஒரு என்ன மாதிரியான இது தாக்கத்தை ஏற்படுத்தும்? அல்லது சிபிஐ கிட்ட போயிட்டா பேசவே முடியாது, அது எத்தனை ஆண்டுகள் இழுத்துக்கிட்டு இருக்கும், இந்த நீதி ரொம்ப நாளுக்கு கிடைக்கிறதுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அதாவது இந்த சம்பவம் வந்து இப்ப நன்றி நல்லா சொன்னாரு, பல கேசஸ் எல்லாம் இல்லாச்சு, சிபிஐ மெத்தனமா இருக்கு, அதை பத்தி கேட்க முடியாது அப்படின்னாரு.
நீங்க ஏதாவது ஒரு பெட்டிஷன் கேட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க சிபிஐல ஒரு சீல்டு கவர்ல ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஒரு ப்ராகிரஸ் ரிப்போர்ட் மாதிரி சீல்டு கவர்ல கொடுப்பாங்க ஜட்ஜுக்கு அதை வாங்கி அவரு வச்சுட்டு அந்த சீல்டு கவர் அவரு கூட ஓபன் பண்ணி பார்க்க மாட்டாரு இதுதான் நடக்கிற முறையில உடனே தொடர்ந்து நீதித்துறைக்கு நீ அடி அனுப்பினா அதை ஓபன் பண்ணி பார்த்து என்ன பண்ணிருக்கிறாங்க ரெண்டு வருஷமா இத்தனை வருஷமா இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குது இது எதனால டிலே அப்படின்றது நான் முதல்ல முதல்ல திருப்பி திருப்பி சொல்றேன் இந்த போலீஸ்காரர் கொஸ்டின் பண்றதுக்கு கவர்மெண்ட் அதுக்கு அதிகாரம் கிடையாது சட்டப்பிரகாரம் ஜுடிஷியரி தான் அதனுடைய முக்கியமான அங்கம் அந்த ஜுடிஷியரி இவங்களை வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அதுக்கு அடுத்தாப்புல அவங்களே வந்து ஒரு தன்னிச்சையாகவே இப்ப ஒரு கேஸ கூட எடுத்துக்கலாம் இப்ப மதுரை பெஞ்ச் தன்னிச்சையாகவே ஒரு கேஸ் எடுத்து நீங்க என்ன பண்ணலாம் தே கேன் டைரக்ட் தீஸ் ஃபெலோஸ் டு பி அரெஸ்டட் புரியலீங்க இப்ப போலீஸ்காரன் விட மாட்டேன்றான் நீ அரெஸ்ட் பண்ண இந்த சம்பவம் அதாவது அதான் மேல மேல இத வந்து காம்ப்ளிகேட் பண்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னுடைய ஹிஸ்டரியில நம்ம தமிழ்நாட்டுல இந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் வந்து என்னைக்குமே ஒரு சென்சிட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் எப்பொழுதுமே அது ஜாதி கலவரமா இருக்கும் ஒரு மத கலவரமா இருக்கும் ஏதாவது ஒரு அதனால அந்த பிரிட்டிஷ்காரன் எழுதி வச்சான் தயவு செய்து நீங்க வந்து நம்ம தமிழ்நாடு போலீஸ் ஆபீசர் எஸ்பியா போடாதீங்க எல்லாமே வந்து ஒரு நார்த் இந்தியன் ஆபீசர்ஸ் போடுங்க அப்படின்னு அதனால வந்து இந்த பல அந்த நார்த் இந்தியன் ஆபீசர் தான் அங்க இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து பேசி பேசி அவங்க உடனே இது பண்ணிடுவாங்க அந்த ஒரு பாரபட்சம் இல்லாம நடப்பாங்கன்றதுக்கோசரம் அந்த எழுதி வச்சுட்டு போனதை அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்பொழுது உள்ள கவர்மெண்ட்டும் அந்த பழைய கவர்மெண்ட் ஆகட்டும் எல்லாம் சேர்ந்து அவங்கவுங்க வேண்டப்பட்ட ஆபீசர்ஸ போட்டுக்கிட்டு அந்த நடைமுறை பழக்கத்தை விட்டு விட்டு இத போல இந்த போலீஸ்காரங்களே தூண்டி விடுறது அத போல ஒரு அந்த எரியற எண்ணெய் விலை நெருப்புல எண்ணெயை ஊத்துறாப்புல பண்ணிட்டாங்க இத வந்து நீங்க வந்து இது எப்படி சால்வ் பண்ணிப்பா நீங்க சாதாமலும் இன்சிடென்ட் போயிடுது இப்ப இதுதான் முக்கியம் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அபிஷியல் டியூட்டியா நீ போய் என்கொயரி பண்றாரு அவருக்கு இடைஞ்சலா நீங்க தடுக்கிறீங்க அப்ப உடனே ஒரு எஃப்ஐஆர் போடுறது கிடையாதா அதுக்குதானே அவன் பேர்ல போட்டீங்க இந்த ரெண்டு பேரு பேர்ல செல்வராஜ் பேர்ல வெனிக்ஸ்ல எங்க நாங்க போனோம் கடை அடைக்க சொன்னோம் அதை நாங்க அந்த உத்தரவை மீறிட்டோம் எங்களை இது எங்களை வந்து திட்டினான் இந்த அதாவது ஒரு அன்பார்லிமெண்டரி வேர்ட யூஸ் பண்ணிருக்கிறாங்க இது வந்து யாருக்கு யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த டிஜிபி ஆகட்டும் இந்த சீஃப் மினிஸ்டர் இந்த மினிஸ்டர் இன்சார்ஜ் ஆகட்டும் உடனே ஒரு கேஸ சிபிசிஐடியில கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிடா அவன் பேர்ல அப்படின்னு அரெஸ்ட் பண்ணும் அப்பதான் அவனுடைய ஆக்ஷன் தெரியும் நீங்க வந்து நாளைக்கு வந்து கண்டெம்டா போட்டு கோர்ட்டுக்கு போவீங்க அதுக்கப்புறம் கோர்ட்டு சொன்ன பிறகுதான் மறுபடியும் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா எல்லாமே கோர்ட்டு சொன்னாதான் நாங்க செய்வோம் அப்படின்ற ஒரு தளத்துல இருக்கிறாங்க அதுதான் நீங்க முதல்ல முதல்ல சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டாரு நான் புதன்கிழமை பேசும்போதே நான் வந்து மட்ராஸ் ஹைகோர்ட்ல இத பர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் சிபிஐ கொடுப்போம்னாரு ஆனா முதலே பதிவு பண்ணேன் இந்த கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கிறது அது வந்து ஹைகோர்ட்டுக்கு தேவையில்லை ஒரு பெட்டிஷன் போட்டாலே போதும் நாங்க வந்து நாளைக்கு வரும்போது வி ஹவ் டிசைடட் நாங்க சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்றோம்னு போட்டாலே போதும் நீங்க பர்மிஷன் கொடுக்குறாப்புல கேட்டீங்க அவங்க திருப்பி அடிச்சிட்டாங்க இது பெர்மிஷன் என்ன கேட்கறது உனக்கு பவர் இருக்கு நீ பண்ணிக்க அப்படின்ட்டாங்க ஆகவே ஒவ்வொரு செயலும் இந்த ஒரு பார்த்தோம்னா ரைட் ஒரு கான்ஸ்டபிள் டு ஒரு ஒரு பெரிய லெவல் ஆபீசர்ஸ் ஒரு ஏடிஎஸ்பி ஒரு அடிஷனல் எஸ்பி எல்லாம் வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து சேர்ந்து ஹெல்ப் பண்ற நேரத்துல ஒரு கான்ஸ்டபிள் இப்படி பேசுறான்னா உடனே ஒரு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது இல்லையா இம்மிடியட்டா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது இல்லையா சாத்தாங்குளம் எஃப்ஐஆர் விட்டுடுங்க இப்ப இந்த எஃப்ஐஆர் முக்கியம்னு தான் நான் சொல்லுவேன் அந்த சாத்தாங்குளம் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க ஏன்னா போஸ்ட்மார்டம் போட்டு வரணும் அப்படி இப்படின்னு தள்ளிட்டு போவாங்க பட் இந்த சம்பவத்தை வைத்துக் கொண்டு ஒரு பெரிய சீனியர் ஆபீசர்ஸ் மேல இப்படி ஒரு கான்ஸ்டபிள் பேசுறான் அப்படின்னா நீங்க இதே ஒரு தனி மனிதன் பேசிட்டான்னு தானே இப்ப அவனை அடிச்சீங்க இதே வந்து செல்வராஜும் உங்களுக்கு என்ன அதிகாரம் அடிக்கிறதுக்கு இருக்கு நாங்க என்ன தப்பு பண்ணோம்னு கேட்டதுக்கு தானே போட்டு போட்டு அடிச்சாங்க இப்ப இந்த வார்த்தையை கேட்டதுக்கு யார போலீஸ் அடிக்க முடியும் யார போலீஸ் ஆகவே என்னை பொறுத்த வரையில இந்த மேட்டரை வந்து அந்த காவல்துறைய காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கு இந்த காம்ப்ளிகேட் பண்றதோட்டு இப்ப நான் என்ன சொல்றதுன்னே புரியல இந்த கவர்மெண்ட்டுக்கு மேலே ஒரு அவநம்பிக்கை வந்து விட்டது மக்கள் அவ்வளவு நிச்சயமா நிச்சயமா நீங்க இணைப்புக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டமைக்கு மிக்க நன்றி சார்
ஒரு சிறிய இடைவேளைக்கிறேன். அழுத்தத்திற்கு அடிபணிந்த அரசு, சாத்தான்குளம் சம்பவம், நீதி எப்போது அப்படின்ற தலைப்புல பேசிக்கிட்டு இருக்கோம். அருணன் சார், இப்போ இந்த வழக்கை இவ்வளவு அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம், இப்ப ஹென்றி சார் சொன்ன மாதிரி 10 நாட்கள் ஆயிருச்சு, இவ்வளவு தூரம் அனைத்து தரப்பிலிருந்துமே சாமானிய மக்கள்ல இருந்து அத்தனை பேரும் அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நகர்ந்திருக்கு அப்படிங்கும் போது, எந்த அளவுக்கு இதுல நீதி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு ஏற்படும்? இல்ல, இப்ப ரகோத்தமன் சார் ரொம்ப நல்லா சொன்னாரு. அதே போல என்ட்ரி டிஃபைனும் சாரும் வந்து அந்த நடந்த இப்ப நடந்த விஷயம், அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவருடைய விசாரணை முடிஞ்ச பிறகுதாங்க நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் என்றெல்லாம் கூட சில இந்த விவாதத்துல சில முன்னாள் காவல்துறை அதிகாரிகள்லாம் பேசினாங்க, நான் கலந்து கொண்ட ஒரு விவாதத்துல. ஆனா இன்றைக்கு செய்தி என்னன்னா, அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவருக்கே என்ன கதி சாத்தான்குளம் அப்படி அங்க காவல் நிலையத்துல என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி இன்றைக்கு வெளியாயிருக்கு. அப்ப போலீஸ் அதிகாரிகள் முன்னிலையிலேயே ஒரு காவலர் அந்த மெஜிஸ்ட்ரேட்டை நோக்கி, அந்த நீதிபதியை நோக்கி மிக மோசமான, மிக தகாத வார்த்தைகளை பேசுறார். இந்த தைரியம் எப்படி வந்துச்சு அந்த போலீஸ்காரருக்குங்கிறத நம்ம அடிப்படையில யோசிக்க வேண்டியது. நான் நேற்றே ஒரு டிவியில சொன்னது போல தைரியம் கூட நல்ல வார்த்தை. இந்த தெனா வெட்டு எப்படி வந்துச்சு அந்த போலீஸ்காரருக்கு? அப்படி என்றால், ஆட்சியில் இருப்பவர்கள் தங்களை காப்பாற்றுவாங்க, இந்த மேஜிஸ்ட்ரேட்டால என்ன செய்ய முடியும், அதுதானே அந்த அந்த வாக்கியம். அதை மீண்டும் சொல்லக்கூட எனக்கு கூச்சமா இருக்கு. அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம், உங்களால ஒண்ணு செய்ய முடியாதியா, எங்களுக்கு மேல ஆதரவுக்கு. மேல ஆதரவு யாரு? ஏற்கனவே முதலமைச்சருடைய அந்த அறிக்கை, அப்படி போலீஸ் தரப்பு சொன்னதை அப்படியே அறிக்கையாக அல்லது பேட்டியாக சொல்றாரு. அவர் ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க. ஆமா, ஒருத்தர் உடல்நல குறைவால இறந்து போயிட்டாரு, இன்னொருத்தர் மூச்சு திணறலால மாண்டு போயிட்டாரு. விஷயம் முடிஞ்சு போச்சு. ஆக காவல்துறைக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய முதலமைச்சர் அப்பவே தீர்ப்பு சொல்லிட்டாருங்க. இந்த நிலைமையில இது ஒழுங்காக இந்த குற்றவாளிகள் உரிய தண்டனையை பெறுவாங்களா என்பது மிகப்பெரிய வினாவாக ஆகிப்போச்சு. இப்ப பாருங்க, அதுக்கு பிறகு ஒரு அமைச்சர் கடம்பூர் ராஜு, அவர் என்ன சொல்றாரு, அவர் ரொம்ப டெக்னிக்கலா லீகலா ஒரு பாயிண்ட போடுறாரு. இது எப்படி லாக்அப் மரணம்னு சொல்லலாம், லாக்அப்ல அதாவது காவல் நிலையத்துல நடக்கல, இல்ல அங்கிருந்து அந்த துணை சிறைச்சாலைக்கு கொண்டு போன பிறகு அந்த சிறைச்சாலை அதுக்கு பிறகுதானே நடந்திருக்கு. ஆகவே இது லாக்அப் மரணம் அல்ல. இது எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ வந்து ரகோத்தமன் சார் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார், மூணு விதமான அந்த மரணங்கள் நிகழுது. ஒன்று போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்குது, அது அவங்க போலீஸ்காரங்க அடித்ததுனால ஏற்படுகிற மரணம், அந்த விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டவர். அடுத்த கட்டம் வந்து சிறைச்சாலைக்கு அனுப்ப பிறகு சிறைச்சாலை அதிகாரிகள் அடிப்பது, அதனால ஏற்பட்ட மரணம். மூன்றாவது போலி என்கவுண்டர், அவர் என்கவுண்டர்னாரு, நான் சொல்றேன் அது போலி என்கவுண்டர். அவர் தப்பிச்சு ஓட முயன்றாரு அல்லது எங்களை நோக்கி தாக்குனாரு, எங்க உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக அவரை சுட்டு தள்ளுன விஷயம் முடிஞ்சது. ஆனால் கடைசி அவர் வாக்கியம் சொன்னாரு, இந்த மூணுமே கஸ்டோடியல் டெத்து தான். இதுல இன்னொரு விஷயம் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும், இப்போ எம்பி கனிமொழி அவர்கள் சிறிது நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு இன்டர்வியூல குறிப்பிட்டிருக்காங்க, இவங்க செய்யற டார்ச்சர்னால மன உளைச்சல்ல தற்கொலை செஞ்சுக்கிறதையும் நம்ம அந்த லிஸ்ட்ல தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காங்க. அது உண்மைதான், அது ஒரு போல இருக்கட்டும். தற்கொலையும் கூட அந்த மன அழுத்தத்தை தருவது என்பது டார்ச்சர் தானே, அந்த வகையில் அவங்க சொன்னது சரிதான். இப்போ ஒரு வாதத்துக்காக அது கூட இல்லாம நேரடி தாக்குதல், நேரடி டார்ச்சர், போலீஸ்காரங்களுடைய தாக்குதல், சிறை அதிகாரிகளுடைய தாக்குதல், அல்லது போலியாக சுட்டுக் கொள்ளுவது, போலி என்கவுண்டரில் சுட்டுக் கொள்ளுவது, இந்த மூன்றுமே கஸ்டடியில் டெத்து தான், லாக்அப் மரணம் தான் என்று முன்னாள் சிபிஐ அதிகாரி அவர்கள் மிக கச்சிதமாக என்று குறிப்பிட்டார். ஆனால் அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவங்க என்ன சொல்றாருன்னா, இது லாக்அப்ல நடக்கல, ஆகவே லாக்அப் மரணம் இல்லை, ஆனா லாக்அப்ல செய்யப்பட்ட சித்திரவதையின் காரணமாக நடந்த மரணம் என்பதை அவர் மறைக்கிறாரே.
இது என்ன நியாயம்? ஒரு அமைச்சருக்கு எதுக்குங்க இந்த வேலை? என்ன சொல்லணும் அமைச்சர்கள்? ஐயா, இது வழக்கு வந்து இருக்கு, அதனுடைய முடிவு வரட்டும். குற்றம் நடந்திருந்தா கண்டிப்பாக குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும். அவங்க போலீஸ்காரங்களா இருந்தா கூட இப்படித்தானுங்க அமைச்சர் பேசணும், இப்படித்தானுங்க முதலமைச்சர் சொல்லணும். அதை விட்டுட்டு இவங்களே தீர்ப்பு சொல்றாங்க. இதையே இப்படி வந்து தங்களுடைய ஆட்சிக்கு ஒரு அவமானம் என்று அவங்க பாக்குறாங்க. இப்ப நாம கூட ஆட்சியை பத்தியோ அரசியலை பத்தியோ கூட சொல்ல வேண்டியது இல்லை. நம்ம பொதுவா சொல்றோம் எல்லா போலீஸ்காரங்களும் மோசம்னு, நாம ஒண்ணு சொல்லல. போலீஸ் துறையில இத்தகைய கருப்பு ஆடுகள், இத்தகைய குற்றவாளிகள், இது ஒரு கிரிமினல் குற்றம், கொலை குற்றம். அடிச்சு கொள்ளுவது என்பது இன்னொரு சாதாரண மனுஷனா இருந்தா என்ன, அல்லது போலீஸ்காரரா இருந்தா என்னங்க, கொலை கொலை தானே. ஆகவே அது கொலை குற்றம், ஆகவே அதற்குரிய தண்டனையை தரும் வகையில் வழக்கை நடத்தணும். ஆகவே நடந்திருப்பது கொலை என பதிவு செய்து அவர்களை கைது செய்து அந்த வழக்கை நடத்துங்க. இதுதானுங்க கோரிக்கை. விசாரிக்கைக்கு உட்படாமல் இதை ஏற்காமல் என்னென்ன பேசுறாங்க? ஏங்க ஒரு அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் இப்படி பேசலாமா? இப்படி ஏன் அவர் பேசினார்? அப்படி என்றால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, போலீஸ்காரங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள காப்பாற்றுறது தான் அரசாங்கத்தின் வேலைன்னு நினைக்கிறாங்க. நான் உங்களை கேட்டுக்கொள்வேன், இது வந்து உங்களுடைய ஆட்சிக்கு தான் கெட்ட பேரை உருவாக்கும். காரணம், இது மேலும் மேலும் காவல்துறைக்கு நான் சொல்லுகிற அந்த கேவலமான தைரியத்தை, அந்த தெனாவெட்டை அதிகப்படுத்தும். அதிகப்படுத்தினா மக்களுக்கு மேலும் மேலும் சித்திரவதை நடக்கும். இந்த சித்திரவதைக்கு யார் பொறுப்பு? போலீஸ் பொறுப்பு. போலீஸுக்கு யார் பொறுப்பு? ஆட்சி பொறுப்பு. ஆட்சி மீதான அதிருப்தியாக ஆவேசமாக அது மாறும். அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் அவங்க கண்ணோட்டத்தில இருந்தே பேசுறேன். ஏன் தப்பு செய்த போலீஸ்காரங்களுக்கு ஏங்க நீங்க வக்காலத்து வாங்குறாரு அமைச்சர், முதலமைச்சர்? இது அவங்களுக்கே நல்லதல்ல, அவங்களுடைய ஆட்சிக்கே நல்லதல்ல. அதையே அவங்க புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார்கள், செயல்படுகிறார்கள் என்று எனக்கு புரியல. பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது பாயிண்ட், இந்த சிபிஐக்கு இப்ப இது பண்ணது, இப்ப பாருங்க நமக்குள்ள சிக்கலு. இப்ப ஹென்றி டிஃபென் கூட சொன்னாரு, அந்த 302 கொலை வழக்கு அப்படி பதிவு பண்ணி அவங்கள கைது செய்து நீங்க அடுத்த நகர்வை செய்யுங்கன்னு டக்குன்னு என்ன பண்றாங்க, நாங்க இதை சிபிஐக்கு மாத்துறோம். ஏற்கனவே சிபிஐக்கு போனதெல்லாம் என்னாச்சு? மிகப்பெரிய கேள்விப்பதா? ஒரு தொலைக்காட்சியில பார்த்தேன், பழைய சிபிஐ வழக்குகள்லாம் என்னாச்சு என்று நம்முடைய நேருடைய சகோதரர் இருக்காரு ராமஜெயம்மா, அவரு கொலை உண்டு அந்த வழக்குல இருந்து அவங்க வரிசையா போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதிலும் வந்து ஒரு சரியான தீர்வை அல்லது சரியான முறையில் வழக்கு நடத்தி குற்றவாளிகளுக்கு பல வழக்குகள்ல அவங்க தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா என்கிற கேள்வியை அந்த தொலைக்காட்சி நிறுவனம் அந்த செய்தி தொகுப்புல எழுப்புதுங்க. இப்ப இந்த வழக்கு எவ்வளவு சிக்கல், மெஜிஸ்ட்ரேட்டுக்கு என்ன கதி? இப்ப இன்னொரு தொலைக்காட்சி இன்றைக்கு என்ன, நீங்க கூட லேசாக சுட்டி காண்பிச்சீங்க, அவங்க அந்த சிசிடிவி அந்த காட்சிகளை எல்லாம் வச்சு மிக தெளிவா சொல்றாங்க, இந்த சாத்தான் குளம் போலீசார் அந்த ரெண்டு பேர் மீது, அந்த வியாபாரிகள் மீது, ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் மீது போட்ட அந்த எஃப்ஐஆர்ல வரிக்கு வரி தப்பு, வரிக்கு வரி போயிருக்காங்க. ஒவ்வொரு வரியா 9 மணிக்கு மேலதான் கைது பண்ணப்பட்டாங்களா, இல்ல 7.5 மணிக்கே கைது? அந்த வாசல்ல வந்து அவங்க ரெண்டு பேரும் உருண்டு அதனால காயம், ரெண்டு பேரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ண, இந்த மூணும் தப்புங்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க, அந்த புட்டேஜ் காமிக்குது அந்த காட்சி. அவங்களை அழைத்து கொண்டு வரும்போது, தனித்தனியா அழைத்து கொண்டு வரும்போது அவங்களுக்கு காயம் பிடித்ததா தெரியல, ரொம்ப நல்லபடியா நடந்து வர்றாங்க. அப்படி என்றால் போலீஸ் ஸ்டேஷன்லதான் சித்திரவதை அடி உதை, அதுவும் அந்த சித்திரவதை பத்தி பேசவே அந்த புட்டத்திலே ரத்தம் ஒழுகியது எப்படி? எப்படி இது இத்தகைய காட்டுமிராண்டித்தனத்தை செய்கிற மனம் எப்படி வந்துச்சு? அவங்களும் மனுஷங்க தானங்க அந்த போலீஸ்காரங்கள, ஆனா அந்த இடத்துல அவங்க ஏன் மிருகங்களாக மாறினார்கள்? உண்மையிலே உளவியல் ரீதியா கூட ஆய்வு செய்யணும் என்று எனக்கு படுத்து. அதனாலதான் உலகத்தின் மனசாட்சி இன்றைக்கு கொதித்தெடுத்துருக்குங்க. இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க எப்படி பிளாய்டுடைய பிரச்சனை எழுந்ததோ, எவ்வளவு கொடுமையா இருந்துச்சு, ஐயா எனக்கு வந்து மூச்சு விட முடியலை என்கிற அந்த சொல், அந்த சொற்கள் உலகத்தினுடைய மனசாட்சியாக மாறலையா? இன்றைக்கு அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த படுகொலைகள், அதுவும் இங்க ஒரே நேரத்துல ரெண்டு பேரும், அப்பாவும் மகனும், முழு குடும்பம் நெருக்கதியா போய் நிக்குது. அப்படி என்றால் இதன் மீது ஒரு துடிப்போடு குற்றம் நடந்திருக்கா? ஆமா,
அதை முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். அந்த குற்றத்தை நிரூபிக்க மாதிரி வழக்கு குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை. அப்பத்தானங்க ஆட்சி மீதும் போலீஸ் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை வரும். மூன்றாவது பாயிண்ட் ஒன்று சொல்லி நான் முடிச்சுறேன். இப்ப வந்து போலீஸ் வந்து நண்பன்னு அவங்க சொல்லுவாங்க. பார்த்தா போலீஸ்காரனுக்கே ஒரு நண்பர்கள் கோஷ்டி இருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த போலீஸ். இது எப்ப உருவாக்கினாங்க, இதுக்கு யார் ஆட்களை தேர்வு செஞ்சாங்க, அவங்க எப்படி இரவு நேரம் சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாங்க, அவங்களும் சேர்த்து அந்த இருவரையும் தாக்கியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கு, அது பற்றிய ஒரு ஆடியோவும் வெயிட் வந்துச்சு. இது பற்றியெல்லாம் அமைச்சர் கடம்பூர் ராஜு பார்த்தாரா கேட்டாரா? லாக்அப் மரணம் இல்லை என்று தீர்ப்பு சொல்லிட்டு போறாரு. நம்ம என்னங்க சொல்றது, அவரே நீதிபதி ஆயிட்டாரு, அமைச்சர்களே நீதிபதியான, எனக்கு அதான் சொன்னேன், அது கிட்டத்தட்ட பழைய ராஜமுறை அரசரே, அவரே சட்டம், அவர் சொல்றதெல்லாம் சட்டம், அவர் தான் விசாரிப்பாரு, அவரே தீர்ப்பு சொல்லுவாரு, கதை முடிஞ்சு போயிடும். இன்றைக்கு அதே போல நம்முடைய ஜனநாயகத்துடைய மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா, இந்த செப்பரேஷன் ஆஃப் த பவர், அரசு என்கிற அமைப்புல அதற்குள்ள அரசாங்க நிர்வாகம் தனி, சட்டத்தை உருவாக்குற நாடாளுமன்றம் சட்டமன்றம் தனி, அது ஒழுங்காக அமுலாகிறதா என பார்த்து தண்டனை வழங்குகிற நீதிமன்றம் தனி, இந்த மூணையும் தனித்தனியா அந்த அதிகாரத்தை பிடிக்கிறோம்ல. இப்ப அது ஒண்ணுமே இல்லாம போகும் போல இருக்க. அப்ப ஆட்சியாளர்களே பார்த்து ஐயா ஒண்ணு தப்பு பண்ணல விடுங்க என்கிற மாதிரியாக அறிக்கை பேச்சு பேசி இருந்தால் ஆட்சியாளர்களுடையது, இந்த காவலர்களுக்கு மேலும் மேலும் தெனா வெட்டு அதிகமாகுமா ஆகாது, இதுதான் நமக்குள்ள கவலை. மீண்டும் சொல்லுவது என்னவன், ஆமா மக்களுக்கு நம்பிக்கை வரணும் என்றால் இந்த வழக்கை ஒழுங்காக கையாண்டு நடந்திருக்கக்கூடிய இந்த படுகொலைக்கு குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தரும் வகையில் அரசருடைய செயல்பாடு இருக்கணும். இறுதியாக ஒன்றை சொல்கிறேன், ரகோத்தமன் சார் ரொம்ப அருமையாக ஒரு விஷயத்தை சொன்னார், போலீஸ கண்ட்ரோல் ஏன்னா போலீஸோட ஆட்சியாளர்கள் கூட்டணி என்றால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பதுக்கு நம்ம நம்பக்கூடியது ஒன்றே ஒன்று நீதித்துறை தான். நீதித்துறை தான் இந்த ஆட்சியாளர்கள் போலீஸ் இந்த கூட்டணியை முறியடிக்க முடியும். ஆகவே தயவு செய்து நம்முடைய அன்பான வேண்டுகோள் நீதித்துறைக்கு என்னவென்றால், இப்ப மேஜிஸ்ட்ரேட்டுக்கே ஒரு அவமானம் நிகழ்ந்திருக்கிறது, அந்த வகையில பாத்தீங்கன்னா நீதிமன்றம் அவமதிப்புக்கு ஆளாகி இருக்கிறது. எனவே அந்த வழக்கு அதே போல நடந்திருக்கக்கூடிய இரட்டை கொலை, இதற்கான உரிய நடவடிக்கையை நீதிமன்றம் எடுக்க வேண்டும். ஏற்கனவே அவங்களே முன் வந்து வழக்கை பார்க்குறாங்க. அப்படி என்றால் உரிய முறையில அதற்கான அடுத்தடுத்த நடவடிக்கைகள் அவங்களுடைய கண்காணிப்பு அதுவும் விரைவா எடுக்கணும். நிச்சயமா அது தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சற்று முன்னதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் நீதிபதியே காவலர்கள் சாத்தான்குள காவலர்கள் மிரட்டியதையும் அவதூறாக பேசியதையும் ஆவணங்களை தர மறுத்ததற்காகவும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். ஹென்றி சார், தொடர்ந்து இந்த அந்த பகுதியில் இது போன்ற பிரச்சனை குறிப்பிட்டு அந்த காவல் நிலையத்தில் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நீங்கள் தான் அந்த செய்தியை முதல்ல வெளியே கொண்டு வந்தீங்க. அப்போது அங்கே அவங்க ஒரு இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற அடிப்படையில் இருக்காங்க, கான்ஸ்டபிள் எல்லாருமே அப்போ அது இந்த விஷயங்கள் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. ஆனா அதற்கு மேல அதிகாரிகள் இருக்காங்க, இந்த பிரச்சனையை அப்போ வெளிக்கொண்டு வரல அல்லது யாருமே இத பத்தி பேசல அப்படிங்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன? இப்போதான் எல்லாருமே வெளியே வர்றாங்க, வெவ்வேறு சூழ்நிலைகள் நடந்த பிரச்சனைகள் வெளியே வருது, ஏன் இவ்வளவு நாளா அவங்க இவ்வளவு அதிகாரத்தோட அங்க இருந்தாங்க? நான் எப்பொழுதும் இந்த கடந்த 10 நாட்களாக சொல்லியிருப்பது, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் தனித்து செயல்படுகின்ற ஒரு இடம். இந்த எஸ்பிக்கு எஸ்பிசிஐடி உண்டு, அந்த மாவட்டத்துக்கென்று ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடி உண்டு. இந்த சிஐடி எல்லாம் சாத்தாங்குளத்தில் பணி செய்கிறார்கள். சாத்தாங்குளத்தில் ஒரு டிஎஸ்பி இருக்காரு. இவ்வளோ அதிகாரிகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் இவ்வளோ கொடூரமான சம்பவங்கள் அந்த காவல் நிலையத்தில் நடந்திருக்கு என்றால், உதாரணத்துக்கு இந்த வழக்கை மட்டும் எடுத்துக்குவோம், 19ஆம் தேதி நைட்டு நடந்த சம்பவம் நமக்கெல்லாம் 22ஆம் தேதி அவர் இறக்கும்போது தான் தெரிகிறது, நமக்கெல்லாம் வெளியே அன்னைக்குதான் வெளியே வருது. அந்த எஸ்பிசிஐடி அடுத்த நாள் காலையில 20ஆம் தேதி எஸ்பி இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட் பண்ணலையோ? அந்த எஸ்பி வந்து எந்த ரிப்போர்ட்ஸையும் படிக்க மாட்டாரோ?
இன்டெலிஜென்ஸ் எஸ்பி மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு வழக்கு இது. இது தயவு செய்து மரியாதை பார்க்காதீர்கள். இவர்களும் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். நேர்மையான போலீஸ் அதிகாரிகளை மதிப்போம். இவர்கள் அதுபோல ஆட்கள் கிடையாது. அந்த பேய்குளம் கிராமத்தில் மகேந்திரனை இதே காவலத்தை கூட்டிட்டு வந்து அடிச்சு சித்திரவதை செய்து அவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காரு. மருத்துவமனையில் அட்மிட் டோட்டல் பிரேக் டவுன் ஆஃப் இன்டெலிஜென்ஸா இல்ல அந்த மாவட்டத்தில் மறைக்க வேண்டிய உண்மைகள் பல உண்மைகள் உண்டு. அந்த உண்மைகள் எல்லாம் காவலர்களுக்கு தெரியும். காவலர்களுக்கு எதிர்த்து நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் நம்முடைய ஸ்டெர்லைட்டுக்கு நம்முடைய ஞானயங்கள்லாம் போயிடும்ன்ற காரணத்தினால இவ்வளவு கீழ்த்தரமாக நடக்கிறாங்களா? நான் கேட்கிறேன், இன்னைக்கு சாத்தாங்குளத்துக்கு ஏடிஎஸ்பிக்கு என்ன வேலை? தூத்துக்குடியிலிருந்து அவர் எங்க அங்க போக வேண்டியது இருக்கு? தூத்துக்குடியிலிருந்து டிஎஸ்பிக்கு அங்க என்ன வேலை? ஜேஎம்ஓரால் என்கொயர் பண்ணிட்டு இருக்கோம், உனக்கு வீடியோ எடுக்க என்ன வேலை? அந்த 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 அவதூறாக பேசுறத ஒரு பக்கம் விட்டுருவோம். இது மூணு பேருக்கு என்ன வேலை? நான் சொல்றேங்க, ஜூலை மாதம் போன ஆண்டு ஜூலை மாதம் 2018 ஜூலை மாதம் ஜஸ்டிஸ் கோபால கவுடா தூத்துக்குடியில் நடந்தது என்ன என்ற தமிழ் அறிக்கையை வெளியிடுகிறார். அப்ப ஒரு எஸ்பி இருந்தார். அந்த அரங்கம் கிடைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த அரங்கம் சம்பவம் மீட்டிங்க்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி கிடைக்குது. தேவகவுடா வருகிறார், புரோட்டோகால் வெஹிக்கிள் வரார். அவருடன் நான் அந்த வாகனத்துல உட்கார்ந்து வந்துகிட்டு இருக்கேன். அவரை வீடியோ பண்ணாங்க. அவர் நிறுத்தி கேட்டார், இது யாரு, என்ன போட்டோ எடுக்கிறாங்க, எதுக்கு யார வீடியோ எடுக்கிறாங்கன்னு. ஐயா, நம்ம வாகனத்தான் எடுக்கிறாங்கன்னு. வாகனத்தை எடுக்கிறாங்கன்னா என்ன எடுக்கிறாங்க, அது நீங்க அவரைதான் கேட்கணும் அப்படின்னு நிறுத்தி அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், அப்ப கோயில் பண்டிகை இன்ஸ்பெக்டர் அங்க இருந்தார், திட்டினார். இதை யாரும் தண்டிக்காத காரணத்தினால் ஒரு போலீஸ்காரர் தூத்துக்குடி மாவட்டத்தில் எது வேண்டாலும் செய்யலாம், தமிழகத்தில் எது வேணாலும் செய்யலாம், நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்லை என்ற வந்துருச்சு. இது வந்து ஒரு உச்சக்கட்ட கவர்னன்ஸ்ல தவறு என்று கூறுகிறேன். இதை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அத்தாரிட்டி இல்லை. உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்ட மாநில கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி தமிழ்நாட்டில் இண்டிபெண்டா கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி தமிழ்நாட்டில் கிடையாது. இப்ப மக்கள் யாரிடம் போகணும்? காவல்துறைக்கு எதிராக புகார்கள் இருந்தா எஸ்பி கிட்ட சொல்லணும், டிஜிபி டிஐஜி கிட்ட சொல்லணும், ஐஜி கிட்ட சொல்லணும். இண்டிபெண்ட் பாடி ஒண்ணுமே கிடையாது. நான் இப்ப வேண்டி கேட்பது என்னவென்றால், இப்ப நீதித்துறையுடைய நேரடி கவனத்துக்கு இந்த அசிங்கம் வந்ததன் காரணமாக தயவு செய்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, ஒவ்வொரு தாலுக் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, உங்க ஜூரிசிக்ஷன்ல இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள்ல டியூட்டி கவுன்சில் அட்வொகேட்ஸ் டியூட்டி கவுன்சிலா போடுங்க. அவங்க போன் நம்பரை காவல் நிலையத்துக்கு வெளியே கொடுங்கள். மக்கள் உள்ளே வந்தார்கள் என்றால் அந்த டியூட்டி கவுன்சில் சுட் நோ எதற்காக உள்ளார வந்திருக்காங்க. இனிமேல் இது தொடர முடியாது. வழக்கறிஞர் சமுதாயம் இலவச சட்ட உதவி மூலமாக காவல் நிலையங்களை கண்காணிக்க தயார் நிலையில் இருக்கிறோம். இளம் வழக்கறிஞரை நியமனம் செய்யுங்கள். ஒரு நாளைக்கு 3 முறை காவல் நிலையத்தில் போய் எக்ஸாமின் பண்ணுன்னு சொல்லுங்க. நான் இது வரைக்கும் காலையில மத்தியானம் சாயந்தரம் இப்ப மிட் நைட்லயும் போய் பார்க்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டிய அவசியம். அப்பொழுதுதான் மக்களை பாதுகாக்க முடியும். இது அரசு சார்ந்த விஷயங்கள் கிடையாது. இது நீதித்துறை செய்ய வேண்டிய ஒரு கடமை. இலவச சட்ட உதவி சட்டத்தின் கீழ் பிரிவு 12 கீழ் கஸ்டடியில் இருக்கக்கூடியவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இலவச சட்ட உதவி ஆணைக்குழுவை சார்ந்தது. இது நாம் நம்முடைய பொறுப்புகளை மிக சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய ஒரு அறைகூவல் இது. இந்த இது போன்ற இன்னைக்கு 27 போலீஸை டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்கன்னா இது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமா? தூத்துக்குடியில சாத்தாங்குளம் மாவட்டத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த 27 போலீஸ்மேன் இப்ப டிரான்ஸ்பர் ஆயிருக்காங்க இந்த கண்டெம்ட்டுக்கு பிறகு. இதுதான் பதிலா?
நீங்க ஒண்ணுமே இல்ல நீங்க அன்னைக்கு 302 போட்டு அரெஸ்ட் பண்ணி அதுக்கு அப்புறம் நீ வந்து ஒரு ஒரு நல்ல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நீங்க கான்ஸ்டிட்யூட் பண்ணியிருந்தீங்கனா அது தரமான ஒரு வேலையா இருந்திருக்கும். இப்போ நீங்க நேர்மையா இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் செருப்படுத்தி அடிச்சிருக்கீங்க. இந்த மண்ணில் தமிழகத்தில் நேர்மையாக தரமாக உயர்தரமாக பணி செய்யக்கூடிய காவலர்கள் காவல் அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஒருவரை நீங்க நியமனம் செய்து நீ உனக்கு வேண்டியவர்களை நீ ஒரு டீம் எடுத்துக்கோன்னு சொன்னா ஒரு 30 நாட்களுக்குள்ளார சார்ஜ் ஷீட்டை தூக்கி போட்டு போயிடுவாங்க. இதுல இது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் வழக்கு இல்ல. இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்துருச்சு. ஆனால் அதை செய்ய தவறி அதை மறைப்பதற்காக சிபிஐயை உள்ளார கொண்டு வந்து இப்ப இதை மக்கள் மறந்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். மறக்க மாட்டார்கள். என்னுடைய அன்பான வேண்டுகோள், மரியாதையான வேண்டுகோள் உயர் நீதிமன்றத்திற்கு, இந்த வழக்கை முடித்து விடாதீர்கள். உங்கள் முன் இருக்கக்கூடிய வழக்கு இருந்தால்தான் மக்களுக்கு பாதுகாப்பு. இது சாத்தாங்கனம் விஷயமாக பார்க்க வேண்டாம். தூத்துக்குடியில் இது சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நீதிமன்றத்துடைய கவனத்தின் கீழ், நேரடி பார்வையின் கீழ், டைரக்ட் மானிட்டரிங் கீழ அமைக்கஸ் அப்பாயின் பண்ணி, சிறப்பு வழக்கறிஞர்களை கோட்ட உதவி செய்கின்ற அமைக்கஸ் அப்பாயின் பண்ணி ஃபாலோ பண்ணோம்னா, இதை ஒரு கேஸ அதோட மற்ற எல்லா கேஸையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, ஒரு கேஸ்ல பாடம் வந்ததுன்னா இந்த காக்கி சட்டைகள் இது போன்று நடப்பதில் கொஞ்சம் தயக்கம் ஏற்படும். உயர் நீதிமன்றம் இதற்கு அறைகூவலத்திற்கு தமிழகம் முழுவதும் மக்கள் இந்த கொரோனா நேரத்தில் அனைத்து கட்சிகளும் கொடுக்கக்கூடிய குரல்களை அவர்கள் கேட்க வேண்டும், கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். தயவு செய்து நான் இப்படி வெளிப்படையாக பேசுவது அவதூறாக பேசுவது கிடையாது. பேசுவது ஆதங்கத்தின் அடிப்படையில் பேசுகிறோம். அரசியல் சட்டம் உண்மையான பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய கருவியாக மாற்ற வேண்டும் என்றால் அது இலவச சட்ட உதவி ஆணைக்குழு ஒவ்வொரு காவல் நிலையத்தையும் மானிட்டர் பண்ணுவதன் மூலமாக, அப்போதான் டி கே பாசு நிஜமாகும், அப்போதுதான் செக்ஷன் 41 நிஜமாகும், அப்பொழுதுதான் சித்திரவதை என்ற குற்றம் தூக்கி எறியப்படும். இது அவசரமாக செய்ய வேண்டிய பணி. முதலமைச்சர் கண்டிப்பா இது நேரடியாக முதலமைச்சருடைய பதவியாக இருக்கக்கூடியனால அவருக்கு கொஞ்சோனும் மானம் இருந்தால் கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா ஹி ஷுட் ரிசைன் ஃபார் வாட் ஹஸ் ஹேப்பன் டுடே. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசலாம். அருணன் சார், இப்போ சிபிஐக்கு இது இந்த வழக்கை தமிழக அரசு சரியா கையாள மாட்டேங்குது, தமிழ்நாடு காவல்துறை சரியா கையாள மாட்டேங்கிறாங்க, இல்ல அவங்க கையாண்டா சரியா இருக்காது, அதனால சிபிஐ கிட்ட எப்படியாவது போயிடணும்னு எல்லாருமே அழுத்தம் கொடுத்தாங்க. இப்போ சிபிஐ கிட்ட போய் மட்டும் என்ன பிரயோஜனம், இன்னும் இவ்வளவு வழக்குகள் இருக்கு அப்படின்னு மத்த வழக்குகளுடைய புள்ளி விவரங்கள் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த இதுல என்னதான் வழி அப்படின்னு இருக்குல்ல. நீதித்துறை பத்தி குறிப்பிட்டாரு, நீதித்துறை சரியா இந்த விஷயத்த கையில் எடுக்கணும் அப்படின்னு. இந்த காலம் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இது பற்றி உங்கள் கருத்து, இறுதி கருத்தா பதிவு செஞ்சிருங்க. இல்ல, முதல் விஷயம், அந்த சாத்தான்குளம் போலீசார் செய்த சித்திரவதையின் காரணமாகத்தான் அந்த இருவர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். நிறைய ஆதாரங்கள் வந்தது. ஆகவே இது அடிப்படையில் கஸ்டடியல் டெத், லாக்அப் மரணம் தான். இதை முதலில் ஆட்சியாளர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். இதை மறுத்து பேசினாலே ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை என்பது சுத்தமா காணாம போயிடும். பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது அம்சம் வந்து என்னன்னா, இப்ப எங்க கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவருடைய அறிக்கை வெளிவந்திருக்கு. இதே கடம்பூர் ராஜு விஷயத்தை குறிப்பிட்டு இது மிக தவறானது, இந்த மாதிரி அவங்களை காப்பாற்ற முயல கூடாது என்று கண்டித்து அந்த அறிக்கை. அந்த அறிக்கையில் அவர் சொல்லுவது என்னன்னா, இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்பது 302 அந்த கொலை பிரிவு, அதன் கீழ் அந்த சம்பந்தப்பட்ட போலீஸ்காரர்கள் மீது வழக்கு பதிய வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும். வழக்கை உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் நடத்த வேண்டும். இதுதான் எங்களுடைய கட்சி சொல்லி வருவது. நான் அதைத்தான் மீண்டும் சொல்ல வர்றேன். ஏன்னா இது நமக்கு கேட்கறதுக்கு நல்லா தெரியும், ஆஹா சிபிஐக்கு போயிடுச்சுன்னு. அதுக்கு தான் நான் நினைவுபடுத்தினேன், பழைய அனுபவம் என்னன்னு. நான் கூட சொல்லல, பூரா போட்டுட்டு இருக்காங்க தொலைக்காட்சிகள்லயே. இப்ப இங்க போலீஸ் என்பது அதிமுக ஆட்சியின் கீழ் இருக்கு, சிபிஐ என்பது பாஜக ஆட்சியின் கீழ் மத்தியில இருக்கு, பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதுதான் சிபிஐ.
அதுல மட்டும் என்ன நியாயம் கிடைச்சிடும் நமக்கு சந்தேகமா இருக்கு. சிபிஐ வந்து ஒரு தேசியான அமைப்பாக இயங்கி கொண்டு வருது என்றால் நம்ம சிபிஐ கிட்ட போறதுல அர்த்தம் இருக்கு. ஆனால் அங்கேயும் நம்ம சில அனுபவங்கள் எல்லாம் இருக்குது, அதனாலதான் நாம வந்து அத வற்புறுத்தல கேட்கல. இப்ப வந்து தீர்வு என்பது கோரிக்கை என்பது 302 கீழ் கொலை குற்ற பிரிவின் கீழ் வழக்கை பதிவு செய்து அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் இந்த வழக்கை அரசு நடத்தணும், மாநில அரசு நடத்தணும். எதிர்பார்ப்பும் அதுவா தான் இருக்கு. அதே மாதிரி நீதிமன்றத்திலேயே சிறப்பு குழு அப்படி வச்சு விசாரிச்சா கூட உடனடியா அதுக்கான தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கறது தான், இன்னும் காலம் தாமதம் ஏற்படுறதும் கூடாது அப்படிங்கறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. உங்களுடைய கருத்தையும் பதிவு செஞ்சீங்க, மிக்க நன்றி. அதிமுக ரெண்டு பேரும் இணைப்புல இணைஞ்சு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டமைக்கு மிக்க நன்றி. இதோட அடுத்துதான் அதிமுக ஆட்சியில நிகழ்ந்த கஸ்டோடியல் டெத் பத்தி வழக்கறிஞர் தமிழ்தாசன் அவர்கள் நம்மிடையே தொலைபேசி வழியே பகிர்ந்திருக்கிறார், அதை பார்க்கலாம். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற மிகப்பெரிய நிகழ்வு ஒரு சோக நிகழ்வு. சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் அவர்களும் அவருடைய மகன் பென்னிக் இவர்கள் இருவரும் அடுத்தடுத்து காவல்துறை நிலையத்திலேயே வைத்து விசாரணை என்ற பெயரால் தாக்குதல் நடத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் நடைபெற்று இது போன்ற லாக்அப் டெத் என்று சொல்லக்கூடிய, போலீஸ் டெத் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவிலே இந்த கைதிகள் கைது செய்யப்படுவதும், அவர்கள் உள்ளே கொண்டு விசாரணை என்ற பெயரால் அடித்து நொறுக்கப்படுவதும், அவர்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. அதிமுக ஆட்சி வந்த காலத்தில் இருந்து பொடியங்குளம் 50 பேர் என்ற பெயராலே அந்த தென்பகுதியில் உள்ள தூத்துக்குடி பகுதியிலே உள்ளே தாக்கப்பட்டு 42 பேர்கள் அடித்து நொறுக்கப்பட்டு காவல் நிலையத்தில் விசாரணை என்ற பெயரால் வைக்கப்பட்டார்கள். 1992 வாட்சாத்திலே 267 வழக்காவலர்கள், அதை போல காவல்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் புகுந்து மலைவாழ் மக்களை வீரப்பனை நான் சந்திரக்களத்தில் வீரப்பனை விசாரிக்கிறோம் என்று 18 பெண்கள் கற்பழிப்பு என்று சொல்லி அந்த நேரத்திலே மிக போராட்டங்களும் நடத்தப்பட்டன. அப்படி காவல்துறை விசாரணை என்ற பெயரால் அன்றைக்கு நடத்திய கொடூரம் இன்றும் மனக்கண்ணில் இருக்கிறது. சிதம்பரத்திலே காவல் நிலையத்தில் பத்மினி என்பவர் கொலை செய்யப்பட்டார், கற்பழிக்கப்பட்டார். யானைக்கமணி காவல் நிலையம் இங்கே இருக்கக்கூடிய சென்னையிலே அருண் என்பவர் சோழவரத்தில் இருக்கக்கூடிய பாரதியினுடைய மகன் அழைத்து வரப்பட்டு விசாரணை என்ற பெயரால் குற்றவாளி என்ற பெயரால் அடித்து நொறுக்கப்பட்டு கைகாலெல்லாம் உடைக்கப்பட்டு அது உயர்நீதிமன்றத்துக்கு சென்று சென்னையிலே ₹50,000 அபராதம் விதிக்கக்கூடிய அளவுக்கு நடைபெற்றது. ஈழாங்கரையிலே ஒரு சிறுவன் தமிழ் அன்சாரி அவன் உணவு திருடி விட்டான் என்று சொல்லி உண்டியலும் திருடி விட்டான் சொல்லி அழைத்து வந்து அவனை உள்ளே வைத்து அடித்து அவனுடைய தொண்டையிலே வாயிலே துப்பாக்கி வைத்து சுடப்பட்ட நிலைமை இன்றைக்கும் நம் கண் முன்னால் நிழலாடுகிறது. அண்ணா அவர்களுடைய கல்லறை அங்கு இருக்கக்கூடிய காவல் நிலையம் இது போன்ற ஒரு நிகழ்வும் மற்றொன்று நடைபெற்றிருக்கிறது. உடுமலையிலே பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய உடுமலை அங்கே ஒரு பெண்மணி அந்த இதுல அவர் வந்து மேலூரை சேர்ந்தவர், மேலூரை சேர்ந்த அந்த பெண்மணி அங்கே ஒரு உணவு விடுதியில் வேலை செய்து கொண்டு ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்தார். உரிமையாளர் ஒருவர் கொலை செய்யப்பட்டார் என்பதற்காக அவரை அழைத்து சென்று விசாரணை என்ற பெயரால் தட்டி தொங்கிவிடப்பட்டு பிறப்புறுப்பிலே வத்தியை செருகி அவ்வளவு விசாரணை கொடுமை என்று நடத்தப்பட்டு ரத்தம் ஒழுக ஒழுக சிறைச்சாலையில் தள்ளப்பட்டார். அப்படி தள்ளப்பட்டதன் விளைவாக அன்றைக்கு உயர்நீதிமன்றம் 2017 அக்டோபர் 14 வேலூர்ல இருந்து அவருடைய மகள் ராஜகுமாரி வழக்கு தொடுத்த பேரிலே விசாரணை வைத்து உண்மை கண்டறியப்பட்டு அந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க ராம சுப்பிரமணியம் நீதிபதி உத்தரவிட்டார். தலைமலை குண்டிலே வசந்தி என்பவர் விசாரணை பெற தாக்கப்பட்டார். அதை போல ராம்குமார் சென்னை நுங்கம்பாக்கத்திலே சுவாதி என்ற பெண்ணை கொலை செய்தார் என்று பொய் வழக்கு உள்ளே சிறையை தள்ளி அடித்து நொறுக்கி அவர் வந்து மின்சார கம்பியை அவர் வாயிலை கடித்தார், அதனால் இறந்து போனார்கள் என்று சொன்னார்கள். விழுப்புரம் திண்டிவனம் அங்கு இருக்கக்கூடிய தீமண்டம் என்று 6 பெண்கள் திருடி விட்டார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து வந்து இருள பெண்களை கற்பழித்த காவல்துறை அது குற்றத்துக்கு ஆளானது. ஆம்பூரிலே ஒருவர் விசாரணை கைது என்று பெயரால் அழைத்து சென்று அடித்து நொறுக்கப்பட்டு அவரும் கொலை செய்யப்பட்டார். சிவகங்கையிலே வெள்ளைத்துறை என்ற ஒரு இங்கிருந்து இசையானார், பிறகு வீரப்பன வழக்கில் உயர்வு பெற்றார், அன்றைக்கு இன்ஸ்பெக்டர் ஆனார், அதற்கு பிறகு அவர் டிஎஸ்பி ஆனார். அவர் பிரபு பாரதி என்பவர்
இரண்டு பேரையும் வெளியே விசாரணை என்ற பெயரால் வர வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ராமநாதபுரத்திலே விசாரணை கைதிகள் என்ற பெயராலே சையது முகமது என்பவரை எஸ் ஐ காளிதாஸ் உள்ளே வைத்து அடித்தார், துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார். இப்படிப்பட்ட பல்வேறு மனித உரிமை மீறல்கள் அதிமுக நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு நடைபெறுகிற இந்த நிகழ்வுகள், காவல்துறையில் விசாரணை என்ற பெயரால் அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு படுகொலை செய்யப்படுகிற நிகழ்வுகள், இது குறித்து டாக்டர் ஏ எஸ் ஆனந்த் உச்சநீதிமன்ற நீதிபதி குல்தீப் சிங் அவர்கள் தலைமையிலே அமர்ந்த அமர்வு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதன்படி கைது செய்கிற அதிகாரி அவருடைய கைது குறிப்புகள், அவர்கள் வந்து விசாரணை என்பதால் அப்பும் பக்கத்தில் உள்ள உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள் அந்த அவர்கள் பற்றி தகவல் தர வேண்டும், கைது செய்து ஏன் என்று சொல்ல வேண்டும், மருத்துவர்கள் பரிசோதிக்க வேண்டும், 48 மணி நேரத்திற்கு அது என்ன என்று சொல்ல வேண்டும், ஒவ்வொரு முறையும் 24 மணி நேரத்திலே மேஜிஸ்ட்ரேட் முன்னால் ஆஜர்படுத்த வேண்டும், மாநில மருத்துவ இயக்குனர் குழு அதற்கு ஒத்துழைக்க வேண்டும், நகல் ஆவணங்கள் வழக்கறிஞர்கள் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். 15 நாள் அவர் ரிமாண்ட் என்ற பெயராலே அவர் போடும்போது அந்த மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு வரும்போது அவரை எப்படி இருக்கிறீர்கள், என்ன உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்க வேண்டும். ஆனால் இந்த வழக்கிலே அந்த இரண்டு பேரும் அவரை பற்றி எந்த இதுவும் கேட்காமல் நடுவர் அவர்கள் அதாவது மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் சிறைக்கு தள்ளிவிட்டார். அந்த சிறையிலே அநியாயமாக கொலை செய்யப்பட்டு வெளியே பிணங்களாக வந்தார்களே, இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்பது இப்பொழுது கேள்விக்குறியா இருக்கிறது.